அமெரிக்கா உலக அரங்கில் தனது அடையாள முத்திரையை அழுத்தமாக பதித்திருக்கும் அசைக்க முடியாத தேசம். வல்லரசு என்ற வார்த்தைக்கு முதல் உதாரணமாக உலக மக்கள் அனைவர் மனதிலும் பதிந்திருக்கும் இது வலிமை கொண்ட வல்லரசு நாடுகளின் மத்தியில் அசைக்க முடியாத பலத்துடன் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறது. இந்த நாட்டை பற்றிய சுருக்கமான வரலாற்றையும் சில முக்கியமான அரிய தகவல்களையும் தான் தமிழ் அல்டிமேட்டில் இன்று நாம் காண இருக்கின்றோம். உலகின் மாபெரும் பொருளாதாரம், மிகப்பெரிய இராணுவ பலம், அதிநவீன தொழில்நுட்பம், சக்தி வாய்ந்த அதிகாரம் என தன்னிறைவு பெற்று விளங்கும் அமெரிக்காவின் வரலாறு என்பது வெறும் 500 வருடங்கள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. 1492 வருடம் கொலம்பஸின் பயணத்திலிருந்துதான் ஆரம்பமாகிறது இதன் வரலாறு. பல்வேறு உள்நாட்டு பழங்குடி இனத்தவர்களை கொண்டிருந்த இந்த இடம் கொலம்பஸின் வருகைக்கு பிறகு 16 நூற்றாண்டுக்கு பின் ஐரோப்பியர்களின் குடியேற்ற பகுதியாக உருவாகத் தொடங்கியது. பல்வேறு அரசியல் சூழ்நிலைகளால் அமெரிக்க பகுதியில் குடியேறிய ஐரோப்பியர்கள் கூடவே சின்னம்மை, பிளேக் போன்ற தொற்று நோய்களையும் கூடவே அழைத்து வந்தார்கள். அதன் காரணமாக பல பூர்வீக அமெரிக்கர்கள் தொற்று நோய்களுக்கு பலியானார்கள். 1770 13 ஆங்கிலேய குடியேற்றங்களின் கூட்டமைப்பாக இருந்த இது 2.5 மில்லியன் மக்களை கொண்டிருந்தது. ஐரோப்பிய நாடாளுமன்றம் இந்த குடியேற்றங்கள் மீது தனது அதிகாரத்தை செலுத்தி புதிய வரிகளை விதித்து வந்தது. இதனை எதிர்த்து அமெரிக்கர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் இடையே உருவான போரினால் 1776 வருடம் இந்த 13 குடியேற்றங்களும் தங்களை ஐரோப்பியர்களிடமிருந்து விடுதலை பெற்ற தனி நாடாக அறிவித்தன. பிறகு தாமஸ் ஜெஃபர்சன் என்பவரின் அரசியலமைப்பு சட்டப்படி இந்த 13 குடியேற்றங்களும் இணைந்து ஐக்கிய அமெரிக்க குடியரசு என்ற நாடு உருவானது. இருந்தாலும் அமெரிக்காவை நோக்கி ஐரோப்பியர்களின் குடியேற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருந்தன. இந்த காலகட்டங்களில்தான் பல ஆப்பிரிக்க கருப்பின மக்கள் ஐரோப்பியர்களால் அமெரிக்காவுக்கு அடிமைகளாக கொண்டு வரப்பட்டார்கள். இந்த அடிமை முறை பற்றிய ஒரு விரிவான வீடியோ தொகுப்பு ஏற்கனவே தமிழ் அல்டிமேட் சேனலில் கருப்பு சரித்திரம் என்ற பெயரில் வெளியிடப்பட்டிருக்கிறது. 18 நூற்றாண்டுகளில் அமெரிக்க ஐரோப்பிய பிரச்சனைகள் ஓய்ந்த பிறகு கருப்பின அடிமைத்தனத்தினால் உள்நாட்டு கலகங்கள் உருவாகின. இதனால் 1861 உருவான அமெரிக்க உள்நாட்டுப் போரும் அதனை தொடர்ந்து ஏற்பட்ட பல சோதனைகளையும் தாண்டித்தான் ஆபிரகாம் லிங்கன் தலைமையிலான அமெரிக்க அரசு உருவானது. அதன் பிறகே கருப்பின மக்களின் அடிமை முறை ஒழிக்கப்பட்டு அவர்களுக்கு குடியுரிமையும் வழங்கப்பட்டது. அதன் பிறகு 1870 அமெரிக்க பொருளாதாரம் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமாக உருவெடுக்க ஆரம்பித்தது. அதன் பிறகு வந்த காலங்களில் ஏற்பட்ட ஸ்பெயின் அமெரிக்க போரும் முதலாம் உலகப் போரும் அமெரிக்காவின் இராணுவ சக்தியை உலகிற்கு எடுத்து காட்டின. இதில் ஸ்பெயின் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையே ஏற்பட்ட போரில் கைப்பற்றப்பட்ட குவாம் தீவில்தான் இன்றைய அமெரிக்காவின் பாதி இராணுவமே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. 1945 இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அணு ஆயுதங்களை கொண்டிருந்த முதல் நாடாக உருவெடுத்தது அமெரிக்கா. இன்று ஐநா சபையின் நிரந்தர உறுப்பினராகவும் நேட்டோ அமைப்பையும் கொண்டிருக்கும் அமெரிக்கா சோவியத் யூனியன் உடைந்த பிறகு ஒட்டுமொத்த வல்லரசு நாடாக உருவெடுத்தது. அமெரிக்காவின் இன்றைய நிலை குறித்த தகவல்களையும் பல உண்மைகளையும் அடுத்த வீடியோ தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.